வெல்கம் பேக் பீஸ் நாம டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் கேட்கக்கூடிய ஒன்வெர்ட்ஸ் என்னென்ன எட்டு தொகை நூல்களுக்கு ஒரு ஒரு சாப்டரா பாத்துட்டு வரோம் அந்த நம்ம கிட்ட இருக்க குறிப்புகளை வச்சு நம்ம எட்டாவது நூல்களான அதாவது எட்டு தொகை நூல்கள் எட்டாவது நூல்களான புறநானூர் பத்தி பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புறநானூறு ஜூயி போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று ஏற்பட காரணமான நூலும் இந்த புறநானூறு நூல்தான் பழந்தமிழர்களின் கருவூல பெட்டகமாக திகழக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த புறநானூறு ஐநா சபை நுழைவு வாயிலில் இடம்பெற்றுள்ள புறநானூறு வரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதை எழுந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணியன் பூங்குண்டனார் அதாவது புறநானூருக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு அப்படிங்கறது இதுக்குரிய வேறு வேறு பெயர்கள் இந்நூலை தொகுத்தவர் அண்ட் தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டா இருவர் பேரும் தெரியவில்லை புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் கடவுள் வாழ்த்து எல்லா எல்லா நூல்களுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு புறநானூற்றில் அதிக பாடல்களை பெற்ற பெண்பார்ப்புலவர் யார் எத்தனை பாடல்கள் அதாவது புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் வந்து ஔவையார் இவர் முப்பத்தி மூணு பாடல்களை வந்து பாடியிருக்காங்க பாரி கபிலர் நட்பு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தைய நட்பு அதியமான் ஔவையார் நட்பு குமணன் பெருஞ்சித்திரனா நட்பு பற்றி விவரிக்கும் எட்டு தகை நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லா நட்பையும் பற்றி விவரிக்கிற நூல் வந்து புறநானூறு பாரத போரில் போரிட்ட கௌரவர் பாண்டவர்களுக்கு உணவு வழங்கிய மன்னன் யார் இக்கூற்று எந்த பாடலில் வருகிறது அந்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேரமான் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் இது இரண்டாம் பாடல்ல இடம்பெற்றிருக்கு அதியமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்ற புலவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஔவையார் ஔவையாருக்கு அரிய நெல்லிக்கனியை தந்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதிகமான் ஓகே அதுக்கு அடுத்த கொஸ்டின் சோழன் நெடுங்கிள்ளிக்கு உரிய ஆவூரை நலங்கிள்ளி முற்றுகையிட்டிருந்த போது அறிவுரை உல வழங்கிய புலவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோவூர் கிளார் என்கிற தான் அறிவுரை கூறியிருக்காரு மலையமான் மக்கள் சோழன் குளமுற்றத்துஞ்சிய கிள்ளி வளவன் யானை காலால் எட்டு கொள்ள முயன்ற போது வளவனை தடுத்து நல்வழிப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபூர் கிளார் வந்து அஹ் நல்வழிப்படுத்தியிருக்காரு என்னும் ஒற்றன் என எண்ணி கொள்ள முயன்ற சோழ நெடுங்கிழைக்கு அறிவு புகட்டியவர் யார் கேட்டால் அதுவுமே அந்த கோபுர தான் அறிவு வந்து புகட்டியிருக்காரு முரசு கட்டில் அறியாது ஏறி படுத்துறங்கிய மோசிகிரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை போர் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு நெட்டியரால் அறிவுறுத்தப்படும் யாவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுக்கள் அந்தனர் பெண்கள் நோயுடையோர் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் ஓகே குமனிடம் பெற்ற பரிசிலை எல்லோருக்கும் கொடுத்து விடுமாறு தன் மனைவிடம் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெரிஞ்சு திறனார் எந்த ஒன்றில் இறந்த பிறகு அவருடைய பெண்கள் வருந்தி பாடிய பாட்டு புறநானூற்றில் உள்ளது அப்படின்னா வள்ளல் பாரி இறந்த பிறகு மகளிர் பாடிய பாட்டு அதாவது அற்றை திங்கள் அவ்வன் நிலவின் என தொடங்கும் பாடல் ஆயிரத்தி சாரி நூற்றி பன்னெண்டாவது பாடல்கள் ஓகே வைத்து புதைத்தல் நடுகள் நடுதல் கணவன் இறந்த பிறகு பெண்கள் அணிகளை கரைதல் கைமை நோம்பு நோற்றல் உடன்கட்டை ஏறுதல் ஆகியவற்றை பற்றி கூறும் எட்டு தொகை நூல் எது அதுவும் புறநானூறு புறநானூற்றை ஆராய்ந்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஊ வே ஐயர் பின் மறுபுற புறநாற்று வரிகளை பாடிய புலவர்கள் பெயர்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அதை யார் பாடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா குட புலவியனார் பாடல் வந்து பதினெட்டு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புறநானூரில் இருக்க பேசிக்கான தமிழ் உண்மை கொஸ்டின் என்ன இருக்குது அதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல்களை புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்